நமது தாய்மொழி இந்தி திணிப்பால் சிதைந்து அழிந்து விடுமோ என்ற அஞ்சு 840 பேருக்கு மேல செத்துருக்கான். 18 பேர் தான் அடையாளம் கட்டப்பட்டிருக்கான். அந்த ஈக மரவர்களின் ஈகம் வீணாயிருக்கூடாது. தமிழ்னா என்ன, ஒரு ஓரத்தை உட்கார்ந்து மரத்தடியில் பொழுதுபகம் எழுதி வச்சு நினைக்கிறியா? அப்படியா நினைக்கிற? நமது அறிஞர் பேரறிஞர் ஐயா தேவனைய பாவாணர் சொல்லுறார், தமிழ் தமிழ் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த மொழின்னு நிறுவுறாரு. கால்டுவெல் போப் சொல்றான், நம்ம ஐயா கூட 50,000ங்கிறாரு. அவன் சொல்றான், 80,000 ஆண்டுகளுக்கு முன்பு காடுகளில் இருந்து மனிதர்கள் நகர்ந்து நகர்ந்து இடம்பெயர்ந்து வாழத் தொடங்கிய போது அவர்கள் பேசிய மொழியில் மொழியில் இருக்கிற ஒளியும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் காண கிடைப்பதை நாம் பார்க்க முடிகிறது என்று சொல்றான். அவன் 80,000 ஆண்டுகளுக்கு மூத்ததுங்கிறான். சீர் அசை சந்தம் யாப்பு அசை தொடைன்னு நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழிகளில் முதன்மையானது தமிழ் என்கிறான் பேரறிஞர் ஒவ்வொருவனும். நீ என்னமோ தமிழ்னு பேசுறான், மொழியிலேனா உனக்கு முகமேதரா? சீமா என்ன சாதிடா இவனுக்குடா தெரியும், என்ன மதம்டா, என்ன அடையாளம் மயிரா என்கிட்ட இருக்கு? ஒண்ணு இல்லையடா, ஆனா தெரியுதடா, என் வாய் வழியே வருகிற என் தாய் மொழி என்னை அடையாளப்படுத்துகிறதா, நான் தமிழன் என்று. அதானே என் அடையாளம். அதை தொலைச்சிட்டு என்ன பண்ணுவேன் நீ? நரிக்குறவன் உன்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை எல்லாம் உள்ள சக மனிதன் தானே. இந்த தேசம் இந்த நாடு என்ன அங்கீகாரம் அவனுக்கு கொடுத்துருக்கு? சட்டமன்ற உறுப்பினராக எத்தனை பேரை பார்த்துருக்க? பாராளுமன்றத்தில் எத்தனை பேரை பார்த்துருக்க? மாவட்ட ஆட்சி பணியில் எத்தனை பேரை பார்த்துருக்க? அமைச்சரா ஆளுநரா எத்தனை பேரை பார்த்துருக்க? ஏன் அவனை மதிக்கல? ஏன் அவன் நாடோடியா தெரியறான்? அவனுக்கு தாய்மொழி இல்லை, மொழி இல்லை, எழுத்து இல்லை. அப்போ நீனும் உன் மொழியை தொலைச்சிட்டு நரிக்குறேன் மாதிரி நாடோடியா தெரிய போறியா? என்ன இருக்கு, என்ன இருக்கு, என்ன சொல்லு? நிலமில்லாத இனமும் நிர்வாணம் உடலும் அவமானகரமானதுங்கிறான் நமது தலைவன் மேதகுவே பிரபாகர். எதுவரை உன் மொழி நீள்கிறதோ அதுவரை உன் நிலம், எதுவரை உன் மொழி வாழ்கிறதோ அதுவரை உன் இனம். இப்ப எதுவரை? இமயவரை நீ நீண்டு வாழ்ந்தவன். ஐயா இமயவன் சொன்னாங்களே, உலகத்தின் மிகப்பெரியவன் ஆதிக்கத்தை நிறுவிய அருமை பெரும்பாட்டன் அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திர சோழன். இன்னைக்கு தானடா கப்பல், வெறும் மலை பலகையில செஞ்ச நாவாயில யானை குதிரை நம்ம படை இல்லை, யானை தான் நமது படை. யானையை கட்டி ஆயிரக்கணக்கில் ஏற்றி கொண்டு போய் பல நிலப்பரப்புகளை வென்று பெருமை நாட்டிய பெருமக்களின் பிள்ளைகள் நம்ம. நீ அற்ப கேடுகட்ட எம்எல்ஏ சீட்டுக்கு மந்திரி சீட்டுக்கு எம்பி சீட்டுக்கு கண்ட கண்ட நாய்கள் காலில் விழுந்து தொடப்பக்கட்டை திருப்பி போட்ட மாதிரி மீசையை வச்சுக்கிட்டு குப்புற குப்புற விழுந்து, நீயாடா தன்மானத்துக்கு இயக்கம் கண்டவன், நீயாடா சுயமரியாதைக்கு கட்சி கண்டவன், இந்த கேவலம் இது ஒரு கேடுகட்ட பிழைப்பு, இது உனது நிலமடா, உனது நாடு, உனக்கு இல்லாத உரிமை இங்க எவனுக்கு உண்டு சொல்லு? இங்க அரும்பெரும் தலைவர்கள்லாம் சொல்றாங்க, தமிழர் உரிமைக்கு தமிழர் நலனுக்கு நான் தொடர்ந்து போராடுவேன் என்று. நீங்க ஒன்னும் போராட வேணாம், நீங்க ஓரமா போங்க, நாங்க போராடுவோம். தமிழர் நலனிலே தமிழர் உரிமையிலே மிக முதன்மையான உரிமை அவரே இந்த நிலத்தை ஆளுகிற உரிமைதான்டா. அந்த உரிமையை எனக்கு கொடு. நீ ஒன்னும் என் நலனுக்கும் உரிமைக்கும் போராட வேண்டிய தேவையே இருக்காது. மீத்த நெறிகாற்றா நீ ஏன் போராடுற? நான் அதிகாரத்தில் இருந்தா அது உள்ளே வந்திருக்காது. ஓடுறடே அனுலையா எடுத்துட்டு போடா, வேக்கம் கட்டவனே தூக்கி போட்டுப்போம். 20 பேர் சுத்ததுக்கு நீ நீதி கட்டிக்கிட்டு இருக்க, அதை சுடவே மாட்டான் நான் மேல இருந்தா. சுட முடியாது அவனுக்கு தெரியும், பெரும் காட்டான் ஒருத்த மேல உட்கார்ந்துருக்கான். நான் என் தலைவனை போல இல்ல, அவரை போல அறம் சார்ந்து நிக்கணும்னு நினைக்கிற மகன். ஆனா அவரை போற அநியாயத்துக்கு நல்லவன் நான் ஒண்ணு இல்லை. நான் கண்டவரை என் தலைவன்ட்ட எந்த குறையும் யாரும் சொல்ல முடியல. கருணா கூட பேட்டியில சொல்றான், அவர் ரொம்ப நல்லவன்றான். அதான்டா எல்லாருக்கும் தெரியுமேடா, எல்லாருக்கும் தெரியுமே. கருணா கூட குறை சொல்லல. நான் ஒரு குறை சொல்றேன் என் தலைவன்ட்ட, அவரிடத்தில் நான் கண்ட குறை அவன் அநியாயத்துக்கு நல்லவன், ரொம்ப நல்லவர், அதுதான் அவருக்கு பிரச்சனை, நான் அவ்வளவு நல்லவன் இல்லை, நான் அவ்வளவு நல்லவன் இல்லை. வெட்டுனா நானும் வெட்டுவேன். அன்புனா அன்பு, வம்புனா வம்பு.
நீனு வாங்கினா நானும் வாங்கம்பேன், நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன். அதுதான் என்னுடைய தத்துவம். என் தலைவன் தான் சொல்றாரு, எங்க மூத்தவருக்கு தெரியும், கொள்பவன் வெல்வான், வலிமை உள்ளவன் எவனோ அவனே வெல்வான். அதுதான் இங்க இருக்கிறது. எந்த சாமிடா எங்க சாமி வெறுங்கையோட நிக்குது? எதுவும் பூ பொட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்குதாடா? பூரா பத்து கையை கொடுத்தாலும் அத்தனையும் ஆயுதம் தான் கொடுத்துருக்கான். அப்படி நீ ஆயுத ஒழிப்பு சட்டம் தான் எங்கள் ஐயனார், எங்கள் சோனையா, சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி எங்கள் இரு இருளை போய் பேச்சு பூராத்தையும் தான் வந்தோம், எங்கள் பாட்டி வெட்டுடையா இவங்கள தான் இவ்வளோத்துக்கு உள்ளே போடணும், இந்த மாதிரி எங்கள் பாட்டை வேலை வச்சுருக்கேன். எப்படி இருக்குது எந்த சாமி? நாங்கள் வீர பரம்பரை, வேல் குத்தி ஆடுறது இங்கே குத்துறான் அழகில், அவனுக்கு தெரியுது சதையில் குத்துறான் பழச்சிக்கிறோன்ட்டு, விழா குத்துறான் இங்க சததான் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஏன் கொண்டு வந்திருக்கான்? போர் மரபினன் தமிழன், ரத்தம் பார்த்து காயம் பார்த்து பயந்துடக்கூடாது, அதனால சின்ன பிள்ளை குத்தி பழக்கிறான், தூ இம்பிடித்தாண்டா வேல் குத்துனாடே, அப்புறம் சண்டைக்கு வாடா வேல் தாண்டா வச்சிருக்கான்னு போறான். பயம் போகணும்னு தான் காது எதுக்கு குத்துறான்? இந்த கேனப்பையெல்லாம் குத்தி விட்டுருவான், இல்ல மான மரபனுக்கு உடம்புல ஒரு ஒச்சம் இருக்கணும், காயம் இருக்கணும், உடம்புல ஒரு காய இருக்கணும், மொழு மொழு கோல்கட்டை மாதிரி இருக்கிறதுக்கு நீ என்ன மணி அடிச்சுட்டு மந்திரம் சொல்றவனா? இந்த ஓம்னு எழுதிட்டேன்ட்டு எல்லாருக்கும் பிரச்சனை, என்னையா ஓம்னு? அவன் அதனாடா ஹிந்தியில் ஓம் போட்டுக்கிட்டு இருந்தா, அப்போ நான் வந்தவனாடா தமிழில் ஓம் போடுறான். ஜெய்காலி ஓம்காலி போய் வெற்றிவேல் வீரவேல் வந்துருச்சா? நீ என்னென்ன வருது பாரு. ஓம்னா என்ன? கூடி செயல் சொல்ற ஒரு வினை சொல், நம்மெல்லாம் கூடி வாழ்வோம், கூடி ஒற்றுமையை ஒற்றுமையை உணர்த்துகிற ஒரு வினை சொல். பாட்டு கொடி வணக்க பாட்டு போட்டுச்சு பாருங்க, ஓம் ஓம்னு முடியும் ஒவ்வொரு வரியும். ஓம்னா என்ன? அறிவோம், தெளிவோம், எழுவோம், உழைப்போம், உண்போம், கொடுப்போம், போராடுவோம், அதான இந்த ஓம் ஓம்னு முடியுது. வெல்வோம் இல்லையேல் கொள்வோம், அது முடிஞ்சிருது. இது போய் இது ஒரு மந்திரமா? அது ஓம்ங்கிறது ஒரு வினை சொல், அது குறியீடு. தமிழர்கள் கூடி வாழ்பவர்கள், கூடி செயல்பவர்கள், கூடி வாழணும், இதை வலியுறுத்துவதற்கு ஒரு ஒரு சொல். இது நீ என்ன பெரிய மந்திரம் மாயம் தந்திரம் நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்லை. இன்னும் பாரு பெரிய அறிஞர் நம்ம ஐயா பாண்டியன் ஐயா, நம்ம ஐயா தமிழ்வாணன் இமையெல்லாம் பேச விட்டா நீங்கள் ரொம்ப தெளிவாயிருவீங்க. அதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி இடம் இப்போ பாவம் காவல்துறைக்கு நம்மளால் ஒன்றும் அவருக்கு பணியிடம் மாற்ற வரணும், இல்லை எனக்கு வழக்கு வரணும், இன்னும் ஏதாவது ஒன்று நடக்கும். மூத்தவர் சொன்னார், எல்லா மாவட்டத்திலையும் வளர்ப்பு இருக்குது, வழக்கு இருக்குது, இந்த திருப்பூரில் எல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஒன்று போடும். அது வழக்கு இல்லைனா விடியாது கிழக்கு, அது ஒரு பிரச்சனை. இப்போ ஐயா ஸ்டாலின் சொல்கிறார் பாரு, முடியட்டும் விடியட்டும், அதான் நாங்களும் சொல்கிறோம், உங்கள் அக்கிரமம் முடியட்டும் எங்களுக்கு விடியட்டும். நமக்காக எல்லாரும் பயங்கரமாக பணம் செலவழிச்சு கூட்டம் போட்டுக்கிட்டு வராங்க பாருங்க, நமக்காக ஒன்று தானடா நம்மகிட்ட இல்லை, காசு, அதுதானடா நம்மளை கவித்து விட்டாங்க, காசு இல்லை பணம் இல்லை, அளவுக்கு அதிகமாக மான உணர்வும் இன உணர்வும் இருக்குது, பணம் இல்லை. பிச்சைக்கார பையன் மக்கள் இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துட்டு செத்து போயிட்டான்லாம், பரதேசி பையன் மக்கள் பரமக்குடியிலேருந்து பஞ்சம் பழக்கி படம் எடுத்து பழக்கி போன பயல்கிட்ட பண்பாடை மீட்டுடு, வழிபாட்டை மீட்டுடு, மொழி செத்து போச்சு மீட்டுடு, இன உரிமையை மீட்டுடு, கடைசியாக வந்து மத்தனை தனியாக உன்னை நம்பித்தான் இருக்கான். டே நானே ஒரு வெங்கம் பையன், என்னை நம்பி என்னை நம்பி என்னடா இருக்கு, நானே ஒரு பரதேசி பைய என்னை போய் நம்பி நம்பினோன்னா எனக்கு அப்படி தலை சுத்துது, வழி இல்லை, விட்டுட்டு போற மாதிரி இல்லை. இப்போ நீங்க எல்லாரும் போயிட்டாலும் நான் விட்டுட்டு போனேன், நானா ஒரு மந்திரத்தை சொல்லி படிச்சுட்டு இருப்பேன். தமிழர் திருமந்திரம் எழுதிக்கிட்டு இருக்கான், 108 மந்திரம் கொண்டு வரேன் பாரு, எல்லாத்தையும் உருவாக்குறோம். அதுக்குத்தான் இந்த பூசாரிகள் நம்ம பேரறிஞர்லாம் கூட்டி வச்சிருக்கிறதுக்கு, எங்களுக்கு துணை நில்லுங்க, எங்களை கைவிட்டுறாதீங்க தான்.